அஸ்ஸலாமு வெல்கம் டு எல்லா போலும் இறைவனுக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஹனி கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் அளவு என்ன சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறதுக்கப்புறமா அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த ஹனியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரை கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், பவுடர் சுகராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவு மைதா மாவை நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவு சோடா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சலிச்சு விட்டுக்கலாம். சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் வந்து அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரேடியாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து தண்ணி ஆயிடும். நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, கட்டியாகவும் இருக்காது, நல்லா பேட்டர் அளவுக்கு இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கேக் சண்டை வச்சிடலாம். வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து கேக் டின்னில் தான் வந்து கேக் செய்ய போகிறோம். கேக் டின்னில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கால் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக தான். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு ஊற்றிடலாம் நம்மளுடைய பேட்டரை. இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இதில் நம்ம டின்னர் வச்சிடலாம். வச்சுட்டு சரியாக 40 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கலத்தி எடுத்துகிட்டு குத்தி பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் தயாராகிடும். நம்ம ஒட்டாமல் வந்துச்சு. இப்போ கேக்கை நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மேலே வந்து ஃப்ராஸ்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து சுகர் சிரப் சேர்க்கணும். அதனால தான் அந்த கேக் மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்காக செய்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளுடைய சுகர் சிரப் ஹனியோடு சேர்த்து தயாராகிடும்.
இப்போ நம்ம கேக்க வெளிய எடுத்துறலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ இந்த மாதிரி டூத்பிக் எடுத்து குத்தி விட்டுக்கலாம் எதுக்குன்னா நான் அந்த ஹனியெல்லாம் நல்லா உள்ளே போனால் தான் நமக்கு அந்த ஜூஸியாக கிடைக்கும் ஃப்ளேவர் அதனால தான் லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க அங்கங்கே இப்போ அந்த சிரப்பை நம்ம இந்த மாதிரி கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு ஜாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதை அப்படியே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் மேலே இது அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ரெசிக்கேட் கோகோனட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் மேலே இந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம ஃபைனல் டச் சூப்பராக முடிஞ்சிச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு அந்த ஹனி அப்புறம் ஜாம் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் இதோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க